இல்ல, அவர் எவ்வளவு நேரம் பேசுறாரு அப்படின்றது முக்கியம் கிடையாது. யாருக்காக பேசினார், எதற்காக பேசினார், அந்த கருத்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்ததா என்று பார்க்கணும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து சாதி தலைவர் கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதித்த தலைவர். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் சுருக்க வேண்டாம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு பொதுவான தலைவர். அப்ப எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் என்கின்ற அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வில் தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எதற்காக பாடுபட்டார், எதற்காக உழைத்தார், அவர்களை ஏன் நாம் இன்னும் பொது தலைவராக கொண்டாடாமல் இருக்கிறோம், எல்லோரும் நமக்கான தலைவராக அண்ணல் அம்பேத்கரை கொண்டாட வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய தோழர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, இளம் தலைமுறைக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்போ லட்சோப லட்சக்கான இளம் தலைமுறையினர் அண்ணல் அம்பேத்கரை படிக்க போறாங்க, வாசிக்க போறாங்க, நேசிக்க போறாங்க. அவரை வந்து அடுத்த கட்டத்திற்கு ஒரு உயர்த்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பணியை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க. இந்த நிகழ்வு என்பது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கிறோம். இல்லை, அவர் மழை வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுத்தது எல்லாரும் பலராலையும் வரவேற்கப்பட்டாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சிக்கப்பட்டது. அதற்கும் ஒரு இது சொல்கிறாரு, மக்களுக்கு சேவை செய்யாமல் உணர்வோடு நிற்காமல் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்க, அதை நாங்களும் மறந்துகள் நிர்பந்திக்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஓப்பனாக பேசுகிற விஷயத்தை எப்படி? இல்லை, எப்பவுமே ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்பது தான் துணிச்சல். அந்த அடிப்படையில் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபியும் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவையும் நேரடியாக எதிர்க்கிறார். நேரடியாக எதிர்த்து மக்கள் விரோத செயலில் நீங்கள் ஈடுபடுறீங்க, இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் பாதுகாக்க தவறுறீங்க, வெற்று வார்த்தையாகத்தான் சமூக நீதி என்கின்ற சமூக நீதி இருக்கு, ஆனால் வேங்க வயலில் மலத்தை கொட்டி 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு, மலம் கலந்த தண்ணீரை குடிச்சு 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, குற்றவாளி யாருன்னு முதல்ல தெரியுமா? சமூக நீதிக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஐயா பாப்பா மோகன் அவர்கள் சொல்றாங்களே, இந்த அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, இன்னும் குற்றவாளியை கைது செய்யாம இருக்கிறாங்க, மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறது. நீதி அவர் வழக்கறிஞர் ஐயா அவங்க சொல்றாங்கல்ல, இந்த சமூகத்துக்காக போராடிய முற்போக்கு சிந்தனையாளர்கள் எல்லாம் கேட்கிறாங்கல்ல, அப்போ வெற்று வார்த்தையாக தான் சமூக நீதியும் சமத்துவமும் ஜாதி ஒழிப்பும் இருக்கே தவிர மற்றபடி அவங்களுடைய செயல் வடிவம் இல்லைல்ல. நீங்க ஒரு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் எத்தனை தலித்தை நீங்க பொது தொகுதியில் நிறுத்திருக்கீங்க? சிறுபான்மைக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இஸ்லாமியருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க? 20 இடங்கள்ல திமுக போட்டிட்டது இல்ல, அந்த 20 இடங்கள்ல எத்தனை இஸ்லாமியர்களை நீங்க வேட்பாளராக நிறுத்தல? அப்ப இதுல எங்க சமூக நீதி இருக்கு, எங்க சமத்துவம் இருக்கு? அப்ப வெறும் வெற்று வார்த்தையில் மட்டும் பேசாதீங்க, செயல் வடிவம் செய்யுங்கன்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிகழ்வுல எங்க தலைவர் அவர்கள் ஒரு வருத்தத்தை தெரிவித்து நேரடியாக உங்கள்கிட்ட சந்தித்து நான் உதவி செய்யணும்னு விருப்பப்பட்டேன், ஆனா சூழல் அப்படி கிடையாது, உங்களோடு இயல்பாக சந்தித்து என்னால பேச முடியாத ஒரு சூழலாக இருக்கும், இங்க நேரடியாக வருகின்ற பொழுது உங்களோட அமர்ந்து உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்டு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்றத எங்க தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் யதார்த்தமும் கூட. இப்போ எங்கள் தலைவர் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா 1000 கணக்கான மக்கள் வரும், அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் சரியாக போய் சேராது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும். இதையெல்லாம் வந்து பார்க்க வேண்டியதான் ஒரு தலைவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு. அதெல்லாம் உணர்ந்து தான் மக்களுக்கு உதவி போய் சேர்ந்துதான் இல்லையா? இப்போ நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க, அதிகாரத்தில் இருக்கிறீங்க, எம்எல்ஏ உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க, எம்பி உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க, நீங்கள் போறீங்க பாதிக்கப்பட்ட இடத்துல ஒரு 4 போட்டோ பிடிச்சி சமூக வலைதளத்தில் போட்டால் நிவாரணம் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தமா? மக்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நைட்டோட நைட்டா தண்ணியை திறந்து விடுறீங்க. இதே மாதிரிதான் 2015 செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணியை திறந்து விட்டது அதிமுகன்னு சொல்லு, இதே திமுக தானே சொல்லுது, அதே தவறு தானே திமுக செஞ்சிருக்கு, அதை எங்க தலைவர் அவர்கள் தோலுறுத்தி காட்டியிருக்கிறார். 2026 மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை தலைவர் தளபதி அவர் தலைமையில் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில குறிப்பா வந்துட்டு நீங்க வேங்கவேலுக்கு வரணும் அப்படின்னு உங்களோட தலைவருக்கு ஆதவர்ஜன ஒரு அழைப்பு கொடுத்திருக்காரு, விரைவில் அவர் எதிர்பார்க்கலாமா வேங்கவேல? ஏங்க, எல்லா இடங்கள்லயும் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாருங்க, தளபதியினுடைய தோழர்கள் நாங்க இருக்கிறோங்க, எல்லா இடத்துலயும் நாங்க குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். பரந்தூர் விவசாயிகளுக்காக குரல் கொடுத்துருக்கிறோம், வேங்கவைகளுக்காக குரல் கொடுத்துருக்கிறோம், மேல்பாதி மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கின்றோம், விமான விரிவாக்கத்திற்காக விரிவாக்கம் கூடாது என்று போராடி கொண்டிருக்கின்ற மதுரையில் சின்ன உடுப்பு மக்களுக்காக நாங்கள் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கோம், பேசிக் கொண்டிருக்கோம். இதுவரை தோழர்களாகிய நாங்கள் களத்தில் நின்றோம், இனி எங்க தோழர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்க தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் பல பிரச்சனைகள் நடக்கிறதோ அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு தலைவராக எங்க தலைவர் அவர்கள் இனி களத்தில் இருப்பார். அப்ப இந்த அரசு எப்படி எங்களை எதிர்கொள்ளுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நீங்க மாநாட்டுக்கு பல விதிகளை கொண்டு வந்து, விதிகள்னா சாதாரண விதிகள்லாம் கிடையாது, எத்தனை ஆண்கள் வருவாங்க, எத்தனை பெண்கள் வருவாங்க, எத்தனை முதியவர்கள், எந்த கட்சிக்காவது இப்படி கேட்டது உண்டா? மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் எத்தனை பேருன்னு கேட்டா நம்ம பதில் சொல்ல முடியும். அதுல ஆண் எத்தனை, பெண் எத்தனை, குழந்தைகள் எத்தனை, முதியவர்கள் எத்தனைன்னு கேள்வி கேட்டாங்கல்ல. இந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாம் இனி எங்க தலைவர் களத்துக்கு வருகின்ற பொழுது அது எப்படி இந்த அரசு எதிர்கொள்ள போகிறது? எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தலைவர் தளபதி அவர்களும் தயாராக இருக்கிறாங்க, அவர் பின்னாடி இருக்கக்கூடிய தோழர்களும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம், களத்தில் சந்திப்போம், மக்கள் துணையோடு திமுகவை எதிர்கொள்வதற்கு தயார்.
சரியான ஒரு கேள்வி. திருமாவளவன் அவர்களை வந்துட்டு பேச மாட்டாரு, அதை பத்தி பேச மாட்டாரு, கலந்துக்கலன்றதை அதிருப்தி தெரிவிப்பாருன்னு பார்த்தா அவருடைய மனசு இங்கதான் இருக்கும், அவரை நீங்க வந்துட்டு அடக்கி வைக்கிறீங்க, கட்டுப்படுத்துறீங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையா அவர் பேசுறாரு தலைவர் விஜய். இதன் மூலமா 2026 தவேகாவோட விசிக கூட்டணி சேருதுன்றதை உறுதிப்படுத்திக்கலாமா? இல்ல அப்படி கிடையாது. இப்போ உங்க சேனல்ல தான் அண்ணன் திருமா அவர்கள் பேசியிருக்கிறாங்க, வருந்துகிறேன், வாழ்த்துகிறேன். அப்ப அண்ணன் திருமா அவர்களே சொல்லிட்டாங்களா, என்னால் இந்த நிகழ்ச்சிக்கு போக முடியாத ஒரு சூழல், நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டேன், அதனால ரொம்ப ஒரு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதே அண்ணன் திருமா அவர்களுடைய மனசு எங்க இருக்கு? இந்த நூல் வெளியீட்டுள்ளதான் இருக்கு. அந்த அடிப்படையில தான் எங்க தளபதி அவர்கள் சொன்னார்களே தவிர, அதை வந்து நீங்க கூட்டணியோடு முடிச்சு போடுறது தவறு. எங்க தளபதி அவர்கள் மக்களோடு கூட்டணி, அதே மாதிரி எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்கள் பங்கு தருகிறோம் என்று எங்க தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சமூக நீதியினுடைய ஒரு மைய கரு என்னன்னு பாத்தீங்கன்னா, சம வாய்ப்பு சம உரிமை கொடுக்கணும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதுதான் உண்மையான ஒரு சமூக நீதி. நாங்க திமுகவை போன்று ஏமாற்றக்கூடியவர்கள் கிடையாது. நாங்க தமிழக வெற்றி கழகம் நம்பிக்கையையும் சொன்ன வாக்கையும் நிறைவேற்றக்கூடியவர் தான் எங்க தளபதி அவர்கள். அது 2026 தேர்தல் காலத்திற்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கு. அரசியலில் என்ன நிகழ்வு வேண்டுமானாலும் நடக்கலாம், என்ன மாற்றங்கள் வேண்டுமானாலும் நடக்கலாம். திமுக கூட்டணி என்பது 100% இதே கூட்டணி தொடரும் என்பது கேள்விக்குறிதான். பெரிய ஒரு மாற்றம் அடுத்தடுத்த நாட்களில் நடைபெறும். இந்த கூட்டணி கணக்கை சீக்கிரம் மைனஸ் ஆகும் சொல்லியிருந்தாரு. அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவை கண்டிக்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுகவை கண்டிக்கிறது, காங்கிரஸ் திமுகவை கண்டிக்கிறது, விடுதலை சிறுத்தைகளும் பல இடங்களில் திமுகவை கண்டித்திருக்கிறார்கள். பல மனக்கசப்புகளோடு தான் அந்த கூட்டணி இருக்கு. அதனால அந்த கூட்டணி எப்ப வேண்டுமானாலும் திமுகவினுடைய செயல்பாடால் உடையும்.